Hello friends, welcome to Allus Kitchen. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நெய்யப்பம் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கு. ஒரு கப்பு பச்சரிசிக்கு 350 கிராம் ஜாகிரி தான் நான் எடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 350 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கு, பவுடர் தான் இது, ஜாகிரி பவுடர். அதில் வந்து 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கு, சேர்த்துட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. நேற்று நைட்டு ஊற வச்ச பச்சரிசி தான். பச்சரிசியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா அரைச்சி எடுக்க முடியும். அப்புறம் இங்கே வந்து வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கு. நான் வந்து இன்னொரு மணி பிளான்ட் வந்து முன்னாடி இந்த இடத்துல ஒன்று இருந்துருச்சு இல்லையா, அங்கே வந்து இப்போ புதுசாக இன்னொன்று வந்து எடுத்து வச்சுருக்கு. அங்கே இருந்த மணி பிளான்ட் வந்து இந்த ஒரு ஜாடிக்கு மாற்றிட்டேன். இந்த ஒரு ஜாடி நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, யூஸ் பண்ணதே இல்லை, அப்படியே எடுத்து மேலே கபோர்டுக்கு மேலே வச்சுருந்துருச்சு. சரி, சும்மா அங்கே வைக்க வேண்டாம், ஏதாவது யூஸுக்கு வந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அந்த மணி பிளான்ட் வந்து இதில் தான் வச்சுருக்கு. இதில் மண் போட்டு வச்சுருக்கு, தண்ணி எல்லாம் ஊற்றலை, இன்கேஸ் அது லீக்கேஜ் வருமோ என்னொரு பயம் இருக்குது, அதனால் மண்ணிலே போட்டு வச்சுருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும், ஆனால் பவுடர் தான். ஸோ நான் வந்து இப்போ தீயை ஆஃப் பண்ண போகிறேன். தீ ஆஃப் பண்ணியதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஆறணும். இது வந்து இங்கே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெள்ளைப்பாகில் தான் பச்சரிசி வந்து அரைச்செடுக்க போகிறேன். இந்த அரிசி வந்து ரொம்ப ஃபைனாக எல்லாம் அரைச்செடுக்கக்கூடாது. இப்போ இட்லி மாவுக்கெல்லாம் அரைச்செடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அரைச்செடுக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த ஒரு வெள்ளைப்பாகில் வந்து ஃபஸ்ட்டு அரைச்செடுத்துக்கோங்க. இது வந்து 2 ட்ரிப்பாக போட்டு அரைச்செடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே அரைச்செடுத்து வச்சிருக்கு. இதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து அந்த வெள்ளைப்பாகு வந்து சேர்க்கலை, இன்னும் கொஞ்சம் இதில் இருக்குது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதில் வந்து இனி 2 டேபிள்ஸ்பூன் மைதா வந்து சேர்க்க போகிறேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் எள்ளு, 2 ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கு, அப்புறம் எள்ளு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் சால்ட்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் வந்து 11:30 ஆச்சு. இது நான் வந்து ஒரு ஈவினிங் எல்லாம் தான் இது வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வெளியில் வைக்க போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:00 ஆக போகுது. இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காலைல வந்து இங்கே நான் வந்து ஜாகிரி அங்கே உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் நான் அங்கே எடுத்து வச்சுருந்துருச்சு. ஸோ அது வந்து இப்போ சேர்க்க போகிறேன். இது வந்து நீங்கள் நெய்யப்பெல்லாம் பொரிச்சு எடுக்கும்போது இனிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகிடும். இங்கே வந்து அயன் கடாயில் தான் செய்ய போகிறேன். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு, எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகணும். நல்லா சூடாகிடும், நீங்கள் வந்து ஃப்ளேமு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து அங்கே சூடாகிட்டு இருக்கு. ஸோ மாவு வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. நான்
நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் மிக்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கு. அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். அந்த ஏலக்காய் தூளும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கு நான். இனி வந்து ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு நெய்யப்பம் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். உள்ளே எல்லாம் வெந்திருக்குமோ செக் பண்ணதுக்கு வெந்திருக்கு. இனிப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நெய்யப்பம் நான் வந்து இங்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இங்கே வந்து இன்னொன்று போட்டிருக்கு. ஒரு ரெண்டு நெய்யப்பத்துக்கு கூட மாவு இருக்குது. ஸோ அங்கே வந்து கட் பண்ணி வச்சில்லையா, அது வந்து எல்லோரும் டேஸ்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அது காலி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இது இப்படியே கூட வெளியில் வச்சுக்கோங்க. நாளைக்கெல்லாம் இது வந்து காலில் எல்லாம் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து இதுவரைக்கும் இதை ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.